சென்னை கிழக்கு மாவட்டம் திருவிக்கா நகர் தெற்கு பகுதி எழுபத்தி மூணாவது வட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் முப்பெருவிழாவினுடைய தலைவர் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் ஆரியூர் சகோதரர் சாமி சாமிக்கண்ணவர்களே எனக்கு முன்னால் சுருக்கமாக செறிவான ஒரு உரையை ஆற்றியிருக்கின்ற மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர் எனது பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தோழர் ஓவியா அவர்களே சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீகத்திலும் திராவிடம் இருக்கிறது என்பதை தன் செயலால் செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்களே அருமை நண்பர் என்னோடு நாடாளுமன்றத்திலே பணியாற்றுகின்ற மருத்துவமனையினுடைய இணைச் செயலாளர் டாக்டர் கலா அவர்களே மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சரிதா மகேஷ்குமார் ஏகப்பன் தேவ ஜவஹர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நண்பர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் தமிழ்வேந்தன் வேலு சுதாகர் ராஜசேகர் முரளி வாசு ஜெயின் முரளிதரன் நாகராஜன் ராஜகோபால் நாகராஜ் உள்ளிட்ட நண்பர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே பகுதி கழக நிர்வாகிகளே மாவட்ட பிரதிநிதிகளே மேடையிலே வீற்றிருக்கின்ற பல்வேறு அணிகளினுடைய பொறுப்பாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் சில நாட்களை வரலாற்றில் பதிய வைத்து அப்படி பதிவிக்கப்பட்ட நாட்களை பெரும் விழாவாக கொண்டாடுவது வழக்கம் அதிலே ஒரு நிகழ்வுதான் முப்பெரு விழா கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடுவோம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய தலைவர்களுடைய பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடுவோம் அதேபோல திராவிட இயக்கத்தினுடைய தத்துவ தலைவராக இருக்கின்ற தந்தை பெரியார் அந்த தத்துவத்தை அரசு அரியணையில் ஏற்றிய பேரறிஞர் அண்ணா அந்த அரியணையை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்த கழகம் அமைந்த நாள் இவர்களுடைய பிறந்த நாளையெல்லாம் இணைத்து முப்பெரும் விழா என்று கொண்டாடுவது ஆண்டுதோறும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய கடமை பொறுப்பு என்று உணர்ந்து அந்த கடமை உணர்ச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் முப்பெரும் விழாவை கொண்டாட வேண்டும் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த முப்பெரு விழாவை கொண்டாடுகிறது இந்த முப்பெரு விழாவை கொண்டாடுவதற்கு வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டில் ஏன் யோகிதை இல்லாமல் போய்விட்டது காரணம் என்னவென்றால் இந்த தலைவர்களை திராவிட தத்துவத்தை தொடர்ந்து காப்பாற்றுகின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு தலைமை தாங்குகின்ற வணக்கத்திற்குரிய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் இந்த விழாவில் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் இந்த விழாவுக்கு என்ன சிறப்பு நாம் எல்லோருக்கும் கடவுள் வழிபாடு பல பேருக்கு இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்தோ தெரியாமலையோ பிறப்பின் அடிப்படையே சாதி இருக்கிறது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மதம் இருக்கிறது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு நாள் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் கூட ஒரு நாள் உண்டு பிறந்த நாள் திருமண நாள் எல்லாம் உண்டு ஆனால் நாம் பிரிந்து கிடக்கிறோம் நான் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேகர் பாபு சிவனடியார் என்று நினைக்கிறேன் சைவம் திருமால் இல்லையே சைவம் தானே இது இருந்தாலும் இருந்தாலும் சைவம் தானே முக்கியமா எல்லாம் கலப்புனா கூட எல்லாம் சாப்பிடும் பிரியாணி என்னன்னு இருக்குல்ல என்ன அது அதுக்கு போனா திரும்ப இந்து மதம் வரும் இந்து ஒரு மதம் எப்ப இருந்ததுன்னு பின்னாடி சைவம் தமிழ்நாட்டினுடைய மதம் போற்றி போற்றி இறைவா என்று சொன்ன மதம் இங்க இருந்தது சைவம் அது உண்டா இல்லையா சரியா தப்பான எனக்கு உடன்பாடு இருக்கிறது அது வேற திருவண்ணாமலையில் இருக்கின்ற சிவபெருமானை உண்ணாமலை உமையாளுடன் இருக்கின்ற ஒருவனை பித்தா பிரைசூடி பெருமானை என்று வணங்குகின்ற சைவத்தை வளம்படுகின்ற சிவனை வழிபடுகின்றவனுக்கு கார்த்திகை மாதம் மகத்தான மாதம் பெருமைக்குரிய மாதம் அந்த மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் வைணவர்கள் இருப்பார்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் பொதுமினோர் நீரிழையீர் ஆயர்பாடி செல்வ சிறுவியர்களால் கூர்வேல் குறுந்துடிலன் நந்தகோபன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளந்திங்கம் பாரோர் புகழப்படிந்து ஏழோர் எம்பாவாய் அடையாளம் போடும் ஆல் இண்டியா ரீடியோவில் நான் சின்ன பையனாக இருக்கும் போது மார்கழி மாதத்தில் எங்கள் அக்கா கோலம் போட்டுருக்கும் மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தை வணங்குகின்ற வைணவர்களுக்கு மார்கழி மாதம் மகத்தான மாதம் இந்த மண்ணை ரட்சிப்பதற்கு பரலோகத்திலிருந்து பிதா வந்தார் இயேசு வந்தார் எங்களை மீட்பு வந்திருக்கிறார் நாளைக்கும் வருவார் நாங்கள் நம்புகிறோம் கத்தரை என்று வணங்குகின்ற கிறிஸ்தவர்களுக்கு அவர் பிறந்த டிசம்பர் மாதம் புனிதமான மாதம் வணக்கத்திற்குரிய மாதம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏகத்துவம் என்று ஒரே தத்துவத்தை கொண்டு வந்து கடவுள் ஒருவர்தான் அவர் அல்ல அவருக்கு உருவம் கிடையாது சகோதர தத்துவம் தான் எங்கள் மதத்தினுடைய அடிநாதம் மனிதனை நேசிப்பது தான் எங்களுடைய வாடிக்கை அன்புதான் கடவுள் அதை தாண்டி ஒன்றுமில்லை இதைத்தான் எங்களுக்கு இறைதூதர் போதித்தார் என்று சொல்லுகின்ற முகமதியருக்கு அவர்கள் வணங்குகின்ற ரமலான் மாதம் வணக்கத்திற்குரிய மாதம் சிறப்பான மாதம் சைவருக்கு ஒரு மாதம் வைணவருக்கு ஒரு மாதம் கிறிஸ்துவருக்கு ஒரு மாதம் முகமதியருக்கு ஒரு மாதம் நாம் எல்லோரும் சைவர்களாக வைணவர்களாக ஜாதியாலும் மதத்தாலும் பிளந்து கிடக்கிறோம் ஜாதியால் மதத்தால் பிளந்து கிடக்கிற நம்பை ஒன்றாக சேர்த்த பெரியாரும் அண்ணாவும் பிறந்த இந்த செப்டம்பர் மாதம் மகத்தான மாதம் என்கின்ற காரணத்தினால் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பெருமை இந்த அடையாளம் உலகத்தில் எந்த அரசியல் கட்சிக்காரனுக்கும் இல்லை கருப்பு சிவப்பு எட்டி கற்றுக்க திராவிட முன்னேற்ற கலக்கத்துக்காரருக்கும் ஒட்டுதான் அதனால் தான் உப்பருவிழா அதனால் தான் உப்பருவிழா இதுதான் சங்கிக்கு பிடிக்கல தென்னானுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போட்டின்னு சொல்லியிருந்த ஆஹா பேஷ் பேஷ் உற்றார என் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்தரையும் கூத்தா

சிவனையும் கும்பிடுறாரு பெருமாளையும் கும்பிடுறாரு படார்னு பெரியார் வாழ்கின்றாரு அதான் அவனுக்கு எரிச்சல் சிவனோட நில்லு விஷ்ணுவோட நில்லு இல்லைன்னா கந்தர் சஷ்டி கவசம் தண்ணில் சிஸ்டர் குதம் சங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாடா கிண்கிணியாட மயிலனம் செய்யும் மயில்வாகனா ராரா ராரா ரீரி ரீரி இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு சேகர் பாபு அந்த வேட்டையும் கட்டிக்கிட்டு பட்டையும் அடிச்சுக்கிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞர் வாழ்க அண்ணா வாழ்க எங்கள் அடிநாதம் அடிக்காதா அந்த இடியா என்ன சாதித்து இருக்கிறோம் சொன்னாங்களே தோழர் சொன்னாங்கள ஒன்றா இரண்டா சாதாரணமா வந்துருச்சா இன்றைக்கு இருக்கின்ற எல்லா சமூகத்தினுடைய மாறுபாட்டுக்கும் என்ன காரணம் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கரும் சேர்ந்து இந்து சட்டத்தை திருத்துவதற்கு எவ்வளோ பாடுபட்டாங்க இன்றைக்கு சாதாரணமாக டைவர்ஸ் நடக்குதா இல்லையா ஒரு காலத்தில் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்புறம் இப்போ என்னாச்சு எல்லாம் கல்லானு கணவன் ஃபுல்லானாலும் புரிசன் ஒரு தர வாழ்க்கப்பட்டது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அவன் வந்து என்ன சொல்றது அந்த விபச்சார வீட்டுக்கு போனா கூட கூட பத்திரம கூட்டிகிட்டு போனு சொன்னான் அது வேண்டாம் என்று சொன்னது திராவிடம் பெண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடு டைவர்ஸ் மனமுறி உரிமை உண்டு சொன்னது திராவிடம் குழந்தைகள் தத்தெடுக்க முடியாது தத்தெடுக்க வேண்டும் என்று சொன்னது திராவிடம் சொத்தில சமவங்க கிடையாது என்ன சொல்லட்டுமா ஏதோ சாதாரணமா திராவிட வரல அதற்கு பின்னால் இருக்கிற வழி என்ன

வந்துட்டு நாலு நாள் சாப்பிட்டு பத்திரத்தில் அங்க வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்தார் யார் பிரதமர் பண்டித நேரு பிரதமர் பண்டித நேரு உலக சரித்திரத்தை எழுதியவர் மட்டுமல்ல மிகப்பெரிய ஜனநாயகவாதி மட்டுமல்ல தேர்ந்த அறிவியல் மட்டுமல்ல தன்னை திடமாக எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அக்னாஸ்டிக் நான் கடவுளை பற்றி கவலைப்படாதவன் என்று சொன்ன ஒரு பிரதமர் அவர் பிரதமராக இருக்கிற போது அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்தார் ஹிந்து கோட் பில் பெண்களுக்கு மன உரிமை சட்டம் வேண்டும் விவாகரத்து வேணும் சொத்துல பங்கு வேணும் தத்தெடுக்கிற உரிமை வேணும் இந்த நாளுக்கு சேர்த்து சட்டம் கொண்டு வந்தார் அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற சங்கிகள் அங்க இருந்த கேபினில் அந்த இந்துக்கள்லாம் யாரும் கிடையாது முழுக்க முழுக்க பூனூல் இந்துக்கள் மட்டும் இருந்தான் அவன் அவன் தான் இதுதான் இந்த சட்டம் கொண்டு வந்தால் இந்து சமூக அமைப்பில் மிகப்பெரிய பிளவு உண்டாகும் சொன்னாங்க அதை விட நான் சொல்லலை ஏன்னா ஏதாவது ஒரு வாரத்தை கிடைக்காதுன்னு இத்தனை கேமரா பார்த்துட்டு இருக்கு உங்கள் அக்னிகோத்திரம் ராமானுஜாச்சாரியாரா அக்னிகோத்திரம் ராமானுஜாச்சாரியார் இந்து மதம் எங்கே போகிறதுனு எழுதியிருக்கார் அவர் தான் சங்கராச்சரியோடு கூட இருந்தவர் அவர் சொல்கிறாரு அம்பேத்கரும் நேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பெண்களுக்கு சொத்துல சம பங்குன்னு சட்டம் கொண்டுட்டு வந்துட்டாங்க அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து வந்து விட்டார் இங்கே அக்ரஹாரமெல்லாம் ஐயங்கெல்லாம் கொதிக்கிறாங்க யாரு கவுண்டர் கொதிக்கலை செட்டியார் கொதிக்கலை நாயுடு கொதிக்கல நாடார் கொதிக்கல வன்னியர் கொதிக்கல கொதிச்சது யாரு அவள் பொம்மை நாட்டுக்கு சொத்து கொடுத்தா ஒழுக்கம் கெட்டு போய்டோ அவள் ஓடி போயிடுவா நான் சொல்லலை எழுதியிருக்கார் அவர் எழுதியிருக்கிறார் பெரிய சங்கராச்சாரி சொன்னார் பெண்களுக்கு சொத்தில் சொன்ன கொடுத்தால் அம்பேத்கர் சட்டம் வந்து விட்டால் அதை நேரு ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த பொம்பளையும் ஆம்பளையோட இருக்க மாட்டான் ஓடி போடுவா அவள் ஒழுக்கம் கெட்டு போயிடுவாள் சொன்னது சங்கராச்சாரி இந்த சங்கராச்சாரம் விட்டுட்டு ராஜா போட்டு ராஜா சொல்லிட்டா நாளைக்கு இது எனக்கு பெரிய பிரச்சனை இந்த வெட்டி ஓட்டது இருக்க இதை நான் டூ ஜியில் இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஃபைலில் எங்கள் கையில் போட்டால் அதை விட்டுருவான் அந்த ஃபைலை போட்டு இங்கே விட்டுருவான் அதை விட்டுருவான் அப்புறம் நான் கோர்ட்டில் போய் ஏழு வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து என் நல்லா பாருங்கடா காலை தனியாக வச்சுருக்கேன் துதிக்கையை தனியாக வச்சுருக்கேன் தந்தத்தை தனியாக வச்சுருக்கேன் நான் ஒட்டி பார்த்தா ஆமா இதான் யானை கடைசியாக சொல்கிறான் பெண்களுக்கு சொத்திர சமபங்கு கொடுத்தால் பெண் பத்திரியாக இருக்க மாட்டாள் கண்டவனோடு ஓடி விடுவாள் அவளுக்கு அதிகாரம் கூடாது என்று பெரிய சங்கராச்சாரி சொல்லி நாங்கள் ஜவஹர்லால் நேருவையும் அம்பேத்கரையும் பார்த்தோம் சொன்னது தாதாச்சாரி இந்து மதம் எங்கே வெளியீட்டாளர் நக்கீரன் அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடிந்ததா அம்பேத்கர் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார் நேரு ஒப்புக்கொண்டார் பிராமணர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அன்றைக்கு ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதியாக இருந்தார் அவர் சொன்னார் இந்த சட்டம் கொண்டு வந்தால் நானே ராஜினாமா செய்வேன் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நேரு அம்பேத்கர் கூப்பிட்டார் இருந்து பெரியார் ராமசாமி ஒருத்தர் தான் சொல்றாரு இங்கே நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் பிறப்பால ஒரு பிராமணன் நீங்கள் ஒரு தலித்து அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட நீதி காவலர் நான் பிராமணனாக இருந்தாலும் மனுஷன் உள்ளவன் பெரியாரையும் அம்பேத்கர் சொல்கிறத ஏற்றுக்குறேன் ஆனால் இந்த பசங்க யார் கூட இருக்கிற இந்த ஸோ கால்டு இந்துஸ் தி சோ கால்டு இந்துஸ் சகோதரத்தன் வழி தான் அவரெல்லாம் என்னை விட மாட்டேங்கிறாங்க வேணாம் அம்பேத்கர் விட்ருங்க கொஞ்சம் தள்ளி போடுங்கங்கிறாரு அம்பேத்கருக்கு சுயமரியாதை சுட்டது இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சர் இந்த அரசாங்கத்தினுடைய சட்ட அமைச்சர் நான் சட்ட அமைச்சர் கொண்டு வந்த ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என் சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவால் இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஆனால் இந்து மதத்தில் இருக்கிற பெண்களுக்கு சொத்து சமபங்கு இல்லை என்று சொன்னால் அவர்களை மரியாதைகள் நடத்தவில்லை என்று சொன்னால் அம்பேத்கர் உங்கள் கேபினட்டில் இருக்க மாட்டான் என்று சொன்னார் சொல்லிட்டு ராஜினாமா கொடுத்தார் ஒன்று பதினஞ்சு பத்து ஐம்பத்தி ஒன்று எனக்கு மதம் முக்கிய இல்லையா மதத்துக்கு எல்லா பெண்களும் மனிதர்களாக பாருங்கள் சொன்னவர் அம்பேத்கர் மதமா சோறு போடும் மதமா சோறு போடும் மதமா மகிமை குடிக்கும் அவர் சொன்னாரே ஜனநாயகம் என்பது ஏதோ ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதல்ல ஜனநாயகங்கிறது கடைசி மனிதனுக்கு உள்ள மரியாதையை தர வேண்டும் அப்படி தரவில்லை என்றால் அது ஜனநாயகம் அல்ல என்ன அப்படி சொல்லிட்டு சொன்னாரு வெளியே வந்து கேட்டாங்க நீங்க இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர் நீங்களே சட்டத்தை தூக்கி அமைச்சர் வேணாம்னு சொல்லிட்டு வரீங்களே உங்களுக்கு சங்கடமா இல்லையா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு அவமானமாக இருக்கான்னு பத்திரிக்காரன் கேட்டான் அப்போ அவர் சொன்னது அப்படியே இருக்கு ஐ பீன் டிஃபிட்டட் டுடே நான் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன் பை தி சனாதனிக் இந்துஸ் சனாதன இந்துக்களான் எல்லா இந்துக்களாலும் இல்லை அருந்தகர் இந்து தான் அவனா போய் அம்பேத்கர் கேள்வி கேட்டான் நாயுடு இந்து தான் நாயுதா போய் கேள்வி கேட்டான் நாடார கேள்வி கேட்டாங்க வன்னியாரை கேட்டாங்க செட்டியார கேட்டாங்க கொங்கு வேளார கேட்டாங்க சனாதன இந்துக்கள் என்னை எதிர்த்துகிறார்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை ஐ ஹவ் பின் டிஃபிட்டட் பட் ஸ்டில் ஐ அம் கான்ஃபிடென்ட் ஏ டே வில் கம் ஏ லீடர் வில் எமர்ஜ் ஒன் டே ஹி வில் ஃபில்ஃபில் மை கமிட்மெண்ட் நான் இறந்து விடுவேன் ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்தியாவில் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான் அந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான் என்று ஐம்பத்தி ஒன்னிலே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் மகத்தான மனிதர் பெரியாரின் சீடர் அண்ணாவின் தம்பி அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் எழுதினார் திராவிட மாடல் அதுக்குதான் முப்பெருவலா சும்மா போறதுக்கா பெரியார் முட்டாய் எவ்வளவு இந்த சமூக அமைப்பில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இந்த வந்திருக்க தம்பிகளுக்கு சொல்றேன் வர்ணத்தை வந்து ஜாதியை வந்து நிலைப்படுத்துகிறதுக்கு பார்ப்பனியம் இந்து மதத்தின் பெயரால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க எல்லாரும் ஒருவேளை செய்ய முடியுமா நான் தம்பி உதயநிதி தான் எழுதுனேன் அந்த படம் எழுதும்போது ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தார் அந்த படத்தில் ஒரு வசனம் உதயநிதியை வச்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸில் வச்சுக்கிட்டு டிரைவர் போலீஸ்கார் கேட்பார் எல்லாரும் சமனா எப்படி ஒருத்தன் தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்பான் போலீஸ்கார் சார் நீங்கள் எல்லாரும் சமங்கிறீங்க எல்லாரும் சமம்னா அப்புறம் தலைவர் வேணும் இதுக்கு பதில் உதயநிதி என்று சொல்லுவது ஆரியம் எல்லோரையும் சமமாக பார்த்தால் அவன் தலைவன் திராவிடம் அந்த போராட்டம் இன்னும் போயிட்டே இருக்கா இல்லையா இது நான் சொத்து மட்டும்தானா இன்னை வரைக்கும் ஜெயிச்சுட்டமா இப்போ வந்திருக்க தீர்ப்பு சரியான தீர்ப்பா சேகர பாபுக்கு தெரியுமே உங்கள் கவனத்துக்கு வந்திருக்குமே நீங்கள் தானே பண்ணீங்க எல்லா ஜாதியும் அர்ச்சகர் ஆகலமுன்னு நீங்கள் போட்டீங்கல்ல ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணார்ல சாதனையை பண்ணாருங்கிறத விட அந்த சாதனையை பண்ணுகின்ற வாய்ப்பை இயற்கை நம்முடைய தலைவர் மூலமாக அவருக்கு வழங்கியிருக்க ஒரு வாய்ப்பு தானே இப்போ எனக்கு என்ன என்ன செத்து ஐம்பது வருஷம் ஒரு என் பேத்தி சொல்லும் எல்லா கையிலையும் வந்தது என் தாத்தா செத்து போட்டாங்கதான் காரணம் அவர் பெருமை தானே சொல்ல போனா அது பாஞ்சு மாசம் ஜெயில இருந்தாலும் அது மாதிரி சேகர்பாபு சட்டம் போடல ஆனால் அந்த சட்டத்தை கொண்டு நிறைவேற்றுகிற போது என்ற அந்த மா மனிதர் அங்கே இருந்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கு கேட்டா எல்லாம் கடவுள் இருப்பேன்னு அவரு சொல்லுவாரு நாங்க கலைஞர் இருப்ப திராவிட திருப்பி சொல்லுவோம் அப்புறம் அவருக்கு ரொம்ப சொல்லுவார் நான் கடவுளே கலைஞர் தான் பார்க்கறேன் பாரு அவரை ஜெயிக்க முடியாது அந்த சட்டை நேரம் சரியா இருக்கா இப்ப குழப்பம் வந்துருச்சு அதுல இந்த நான்கு வருட அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்புல எல்லாம் உடஞ்சு போச்சு நல்லா கவனிங்க ஜாதி தொழில் எல்லா இடத்துலையும் உடஞ்சிருச்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு திருமணம்னா அந்த ஊரில் ஒரு ஆசாரி இருப்பார் அவர்கிட்ட போய் தான் எனக்கு தாலி ரெண்டு பேரும் கொடுத்தா அந்த ஆசாரி அதை பண்ணுவார் அந்த ஒரு வீடு தான் எங்கள் வீட்டில் பத்து மாடு உண்டு ரெண்டு எடுத்த மாடு உண்டு லாடம் ஒரு ஆசாரி அந்த ஒரே வீடு தான் அவருக்கு ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தான் துணி ஒரு வருவார் இந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட தொழிலை செய்வதற்கு என்று ஜாதி வந்தது அந்த ஜாதியை திராவிட இயக்கம் அறிவியல் இன்றைக்கு உடைத்திருக்கிறது யாரும் எந்த ஜாதி வேலையும் பார்க்கறது பாசிதம்பரமே செட்டியார் மனிதர்கள் வச்சிருக்கணும் இந்தியாவினுடைய அமைச்சர் இல்லையா இப்ப நான் வேற வேலை பார்த்துருக்கணும் இல்லைன்னா ஏன் தப்பு அடிச்சுட்டு இருக்கணும் மோன அடிச்சு இருந்துருக்கணும் இல்லைன்னா சத்தமட்ட தூக்கி இருக்கணும் ஆனால் நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகளுக்கு சுகா சுற்றுலா சுற்றுச்சூழல் அமைச்சராக நான் பங்கேற்க போன போது கவனிங்க சேவரு நூற்றி மு நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்டினுடைய சுற்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மாநாடு ஆறு செஷன் நடக்கணும் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு நாட்டை தேர்ந்தெடுப்பாங்க எப்படின்னா லாட்ரி அந்த மிஷின் சுற்றி வரும் எங்கே நிற்கிதோ அந்த நாட்டினுடைய மந்திரி மேலே போய் உட்காந்துக்குவார் அவருக்கு ஒரு பெரிய கோட் போடுவாங்க கையில் ஒரு பெரிய அமர் கொடுத்துருவாங்க அவர் யாரை கூப்பிடுறாரோ அவர் தான் பேசணும் அவர் தான் ஜட்ஜ் அந்த செஷன்ஸுக்கு பத்து மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணிக்கு முடியும் சாயங்காலம் மூணு மணிக்கு ஆரம்பித்து அரை மணிக்கு முடியும் அந்த ஒரு செஷன்ஸ் ஒரு அமர்வில் நூற்றி ஐம்பத்தி மூணு நாடுகளுடைய அமைச்சர்களும் கீழே தான் உட்காந்துருப்பாங்க நானும் ஐநா சபையினுடைய பொதுச்செயலர் தான் மேலே உட்காந்துருக்கலாம் யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஆறு நடந்துச்சுல்ல எனக்கு வயசு முப்பத்தி ஆறு வெறும் முப்பத்தாறு கேபினட் மினிஸ்டர் நான் ஒரு ஓரமாக டீ குடிச்சிட்டு இருந்தேன் லாட்ரி உடனே இந்த செஷன்ஸுக்கு இந்தியா தலைமை தாங்கிட்டான் சார் தான் கூப்பிட்றாங்க போனான் போய் பார்த்தா நூற்றி ஐம்பத்தி மூணு மணி மினிஸ்டர் கீழே உட்காந்துருக்கான் ஒருத்தர் எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு பெரிய பெரிய ஜமான் தான் பின்னாடி